हाई फ्रेंड्स वेलकम टू अवर्स नम्बर वीडियो को मुझे सब्सक्राइब पड़े वाँ वीडियो को नाम पाक अभी बी फॉर्म एप्लीकेशन अभी अप्ले पड़े कहें अभी अप्ले पड़े पाक फर्स्ट www.tnedu support .in वेबसाइट कोई क्लिक पड़ो ऑनलाइन एप्लीकेशन फर्स्ट नेम ऑफ दि कोर्स ना वो बी फॉर्म पड़े ना पड़े ओरिजिनल सूमा फेकाता पटना पारें फ्रेंड्स फर्स्ट नेम ऑफ दि कोर्स ना बी फॉर्म पड़े அடுத்தது வந்து கோட் நம்பர் நான் வந்து படித்தது வந்து மேக்ஸ் பயாலஜி அதனால் 103 மேக்ஸ் பயாலஜியோடைய கோட் நம்பர் வந்து 103 நேம் ஆஃப் தி அப்ளிகேஷன் என் நேமே போட்டேன் தினேஷ் ஜின்னு சொல்லிட்டு என் சிலோட சேர்த்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து இது மேல் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டாங்க டேட் ஆஃப் பர்த் வந்து என்னுடைய டேட் ஆஃப் பர்த் நான் போட்டேன் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 4/11/2003 அதனால் என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை நான் கிளிக் பண்ணி செட்டு கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஃபாதர் ஆஃப் தி கார்டியன் நேம் அவங்கவுங்க அப்பா நேமை போட்டுக்குங்க அதுக்கப்புறம் வந்து ஃபாதருடைய ஆக்குபேஷன் அப்பா என்ன வேலை செய்கிறாருன்னு சொல்லிட்டு அது கேட்குறாங்க அதில் வந்து நான் ஃபார்மர்னு சும்மா ஃபார்மர்னு போட்டு வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாரோ அந்த வேலையை போடுங்க அடுத்தது கம்யூனிட்டி நான் எதுனா ஒரு நார்மல் கம்யூனிட்டி எடுத்து போட்டேன் உங்கள் கம்யூனிட்டினாவோ அதை போட்டுங்க ரிலிஜியன் நீங்கள் என்ன மதமோ அதை போட்டுக்கலாம் நான் ஹிந்துன்னு போட்டு வச்சுறேன் நான் ஹிந்துன்றதால அதேமாரி உங்களுடைய மதம்னாவோ அதை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது ரிலிஜியன் போட்டிங்களா அதுக்கப்புறம் டோர் நம்பர் கேட்கும் உங்களுடைய வீட்டுடைய டோர் நம்பர் என்ன டோர் நம்பர் என்னன்னு போட்டுங்க நான் வந்து 156 சும்மா எதனா ஒரு நம்பர் போட்டு வச்சுக்கிறேன் அடுத்தது வந்து ஸ்ட்ரீட் உங்களுடைய ஸ்ட்ரீட் என்ன எங்கள் ஸ்ட்ரீட் பேர் வந்து பாரதி நகர் அதை வந்து நான் அப்படியே போட்டேன் பாரதி நகர்னு சொல்லிட்டு உங்களுடைய தெரு என்னவோ உங்கள் ஊரில் என்ன தெருவோ அந்த போட்டு வச்சுக்கோங்க அடுத்தது லேண்ட்மார்க் உங்கள் ஏரியாவில் ஒரு பெரிய இது பிளேஸ் இருக்கும் அது அதனுடைய லேண்ட்மார்க்லாம் இருக்கும் எங்கள் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ் இருக்குது அதனால் பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ் பேக் சைடு அப்படின்னு சொல்லிட்டு நான் லேண்ட்மார்க்கை கொடுத்துட்டேன் உங்களுக்கு எதில் ஈஸியாக இருக்குதோ உங்கள் பக்கத்தில் எதனா பெரிய பிளேஸ் இருந்துச்சுன்னா ஆஃபீஸ் எதனா இருந்துச்சுன்னா அதனுடைய லேண்ட்மார்க் போட்டுருங்க அடுத்தது தாலுக் தாலுக் வந்து எங்களுக்கு வந்து கீழ்பண்ணாத்தூர் தாலுக் அதனால் நான் கீழ்பண்ணாத்தூர்னு போட்டேன் உங்களுடைய தாலுக்கானாவோ அதை நீங்கள் அதில் டைப் பண்ணுறங்க அது டிஸ்ட்ரிக் என் டிஸ்ட்ரிக் வந்து திருவண்ணாமலை அதனால் நான் திருவண்ணாமலைன்னு போட்டுக்கிறேன் உங்களுடைய டிஸ்ட்ரிக்னாவோ அதை போட்டுங்க அடுத்தது பின்கோட் உங்களுடைய ஊருடைய பின்கோடு போட்டுங்க எங்கள் பின்கோடு நான் போட்டு வச்சுக்கிறேன் அதேமாரி உங்களுடைய ஊருடைய பின்கோடுனாவே அதை போட்டுருங்க நேம் ஆஃப் தி ஸ்கூல் அண்ட் டிஸ்ட்ரிக் அப்படின்னா நீங்கள் டுவெல்த்துன்னா ஸ்கூல் படிச்சிங்களா அந்த ஸ்கூல் நான் படித்தது வந்து கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வேட்டவளம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்கோடு நோட் பண்ணுங்கள் கூட பின்கோடு நோட் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் என்ன ஸ்கூலில் படிச்சிங்களா அதேமாரி போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இயர் ஆஃப் தி பாசிங் நான் வந்து 19-20 செட்டு அதனால் 2019-2020 நான் போட்டுப்பேன் நீங்கள் எந்த எந்த செட்டோ அந்த செட்டுடைய இயர் போட்டுங்க அடுத்தது நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் எல்லாருமே ஒன்றுன்னு போட்டுக்கலாம் ஒரு சிலர் அட்டம்ப்ட் யாருனா வச்சுருந்தீங்கன்னா எத்தனை அட்டம்ப்டில் பாஸ் ஆகிறீங்களோ அது போட்டுங்க அடுத்தது எஸ்எஸ்சி மார்க்ஸ் கேட்பாங்க என் மார்க்கை நான் போட்டுக்கினேன் அடுத்தது எஸ்எஸ்சி மார்க் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க இது வந்து நான் வந்து போன செட்டுன்றதால என் மார்க்கை போட்டுக்கினேன் ஒரு சிலருக்கு வந்து இந்த டைம் ரிசல்ட் வரல அது ரெண்டுமே எஸ்எல்சி மார்க்கும் ஹெச்எஸ்சி மார்க்கும் முக்கியம் இல்லை 10th மார்க்கு 12th மார்க்கும் நீங்கள் ஐடி ப்ரூஃப் வந்து கேட்டாங்க அது வந்து நான் எதுவும் போடல உங்களுடைய ஐடி ப்ரூஃப் நானே போட்டிருங்க அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் உங்களுடைய அட்ரஸ் நான் இதில் வந்து வீட்டு நம்பர் போடல ஆனால் நீங்கள் போடுங்க உங்களுடைய அட்ரஸ் போட்டு உங்களுடைய தெரு என்ன உங்களுடைய ஊர் என்ன அதனுடைய டிஸ்ட்ரிக்ட் நான் தெளிவாக போட்டிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கேட்குறாங்க உங்களுடைய மெயில் அட்ரஸ்னாவோ அதை ஒரிஜினல் போட்டுருங்க நான் சும்மா ஃபேக்காக ஒரு ஐடி போட்டுக்கிட்டேன் உங்களுடைய மெயில் அட்ரஸ்னாவோ அதை டைப் பண்ணுறேங்க அதுக்கப்புறம் நம்பர் கேட்குறாங்க காண்டாக்ட் பர்சன் நேம்னு இருக்குது அப்போ காண்டாக்ட் வச்சுருக்கிறவங்களுடைய நேமு நீங்கள் எந்த நம்பர் கொடுக்குறீங்களோ அவங்களுடைய நேம் அதில் போடணும் மறக்காமல் போட்டுருங்க அதில் ஏன்னா அது இம்பார்ட்டன்ட் இது
மெயினாக ஒன்று சொல்கிறேன், அந்த 12th மார்க்கு 10th மார்க்குன்னு கேட்கும்போது அது வந்து இம்பார்ட்டண்டாக கேட்கல, போடலாம் போடாத போகலாம், 10th மார்க் ஆகும் போது தான் எல்லாருக்கும் இருக்கும், அதனால் அதை போட்டுருங்க. 12th மார்க் மட்டும் அப்புறமேட்டுக்காக போட்டுக்கலாம், 12th மார்க் போடாமலே அப்ளை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அது இந்த செலெக்ஷன் லிஸ்ட் வரும்போது வெரிஃபிகேஷன் கேட்பாங்க, அப்போ போட்டுக்கலாம். காண்டாக்ட் பர்சன் நம்பர் அதில் வந்து உங்களுடைய நம்பர் போட்டுங்க, இல்லைனா உங்கள் அப்பாவுடைய நம்பர் போட்டுங்க, இல்லைனா உங்கள் மம்மி நம்பர் யார்த்துனா போட்டுங்க, அதில் நம்பர் போட்டுருங்க. அடுத்தது அடிஷ்னல் நம்பர்னு கேட்பாங்க, அதில் நீங்கள் ஒரு வாய் காண்டாக்ட் பர்சன் நம்பரில் உங்கள் நம்பர் போட்டிருந்தீங்கன்னா உங்கள் அப்பா நம்பர் போட்டுருங்க, அப்படி உங்கள் அப்பா நம்பர் போட்டிருந்தீங்கன்னா உங்கள் நம்பர் அந்த அடிஷ்னல் நம்பரில். அடுத்தது சப்மிட்னு கொடுத்துருங்க, சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட்லேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.